தீபாவளிக்கு முதல் முறையா தற்பொழுது தனியார் பேருந்தும் சேர்த்து அரசு பேருந்து வந்து இயக்கப்பட இருக்கிறதா அமைச்சர் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது இது மிக மோசமான நடவடிக்கை. 67 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 50 ஆண்டுகளில் பொதுத்துறை குறிப்பாக போக்குவரத்து கழகங்கள் அது குறித்து அவர்கள் அறிவித்த எல்லா கொள்கைகளுக்கும் கொள்கை முடிகளுக்கும் எதிரான நடவடிக்கை இது. சட்டமன்றத்திலேயே பொதுத்துறை போக்குவரத்து கழகங்களை லாப நஷ்டத்திற்காக நாங்கள் நடத்தவில்லை, மக்கள் தேவைக்காக நாங்கள் நடத்துகிறோம். எப்போதும் இது பொதுத்துறையிலேயே இருக்கும் என்று கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இப்போதைய முதல்வர் அவர்கள் எல்லோரும் அறிவித்திருக்கிற ஒரு விஷயம். அதற்கு நேர் எதிராக இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தனியார் பேருந்துகளை இயக்குவது என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. இப்போது இருக்கிற நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என்றால் வரவு எவ்வளவோ செலவு எவ்வளவோ இந்த இரண்டுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது, அதுதான் நஷ்டம். அந்த இடைவெளியை அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களுக்கு தர வேண்டும், இது எங்களுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட அரசு அதை ஏற்றுக்கொண்டது, ஒத்துக்கொண்டது. தோமுசாவின் கோரிக்கையும் அதுதான், தோமுசா வலியுறுத்துவது அதுதான். பொன்முடி, டிஆர் பாலு போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்து ஒரு கமிட்டி போட்டு எதிர்கட்சியில் இருக்கும்போது அந்த கமிட்டி முன்மொழிந்தது இதுதான். அதை வந்து முதலமைச்சரே கொண்டு போய் அன்றைய முதலமைச்சரிடம் கொடுத்து இதை நீங்க அமுல்படுத்துங்க இல்லைன்னா போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற முடியாது என்று இப்போதைய முதலமைச்சர் முந்தைய எடப்பாடியாரிடம் முடிவு கொடுத்தார். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு தலைகளா பேசுறது புதிய பேருந்துகளை வந்து வாங்குறதுங்கிறத வழக்கமா நீங்க ரெகுலரா செஞ்சிருந்தாலே இந்த எந்த கஷ்டமும் வந்திருக்காது. வேணும்னே ஒரு பள்ளத்தை உருவாக்குவது, பாருங்க பள்ளம் வந்துருச்சு பள்ளம் வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு நீங்க வந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னாக்கா இது வந்து நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நாங்க இதை மக்களுக்கு சொல்றோம், சொன்னோம்னா நீங்க வந்து கோவப்படுறீங்க. நீங்க வந்து நாங்க நம்ம மக்கள் விரோதின்னு பேசுறீங்க. மக்களுக்கும் எல்லா தொண்டும் செய்யறதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய கடமை, அதுதான் நாங்க செய்யறோம். அதுல எல்லாம் யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாரும் எங்களை குறை சொல்றதுக்கான தகுதி உள்ளவர்களும் அல்ல. அதிமுக ஆட்சி இருந்த போது இதே மாதிரி 8 அரசாணைகள் போடப்படும்.
அமல்படுத்தப்பட்டது. அந்த எட்டு அரசாணைகள் தான் இப்ப இவங்க அமல்படுத்துறது. அந்த அரசாணைகளை திரும்ப பெற வேண்டும் என்று தோமுசாவும் நாங்களும் சேர்ந்து கடுமையான போராட்டங்களை நடத்தணும், வேலைநிறுத்தங்கள் உட்பட நடத்தணும். அப்போது இப்போதைய முதலமைச்சர் சொன்னாரு, இதையெல்லாம் நான் சரி பண்ணி தர்றேன், ஆட்சிக்கு வந்த பிறகு சரி பண்ணி தரேன் சொன்னார். இது உட்பட ஆட்சிக்கு வந்தவுடன் தோமுசா நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த எட்டு அரசாணைகளை திரும்ப பெறுங்க, இது வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு எதிரானது, தனியார் மையத்தை கொண்டு வருவது, கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் ஆதரிப்பது, இதெல்லாம் நாங்க சொல்லி நாங்க வந்து பேசணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசு அதை செய்யல. இது தோமுசாவும் இருந்து எதிர்த்த கோரிக்கை, அதான் இப்ப நாங்க கண்டினியூ பண்றோம். இப்போ தோமுசா உட்பட எல்லோருக்கும் சிஐடியு ஏஐடியுசி பணியாளர் சம்மேளனம் மூணு பேர் சேர்ந்து நாங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். நான் வாங்க நம்ம 26 எல்லாரும் உட்காந்து பேசுவோம், இதை இப்படி நம்ம சரி பண்றது நம்ம பார்க்கணும், இது இப்படி அழிவு அலோவ் பண்ணணும்னா போக்குவரத்து கழகம் இருக்காது என்று நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். என்னென்ன சங்கம் வரப்போகுது நாங்கள் பார்க்க போறோம். ஆமா, தோமுசாவும் வரணும், ஏடிபியும் வரணும், எல்லாரும் வரணும். இது அரசியல் கட்சி பிரச்சனை இல்லை, போக்குவரத்து கழகங்கள் பிரச்சனை, அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பிரச்சனை, ஏற்கனவே இறந்து போய்விட்ட அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை என்கிற பிரச்சனை, ஓய்வு பெற்றவர்களுடைய பஞ்சப்படி பிரச்சனை, ஓய்வு பெற்றவர்களுக்கு 25 பணம் கொடுக்காம இருக்கிற பிரச்சனை, 15,000 crore எங்க பணத்தை எடுத்து போக்குவரத்து கழகங்கள் செலவு பண்ணியிருக்கு, போக்குவரத்து தொழிலாளர் பணத்தை அந்த பணத்தை திருப்பி கொடுங்கிற பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஓடக்கூடிய பேருந்துகள்ல வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு கொடுக்க வேண்டும் என்கிற பிரச்சனை. ஆகவே இது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு பொதுத்துறை, இவ்வளவு பெரிய மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் வந்து ஒரு 2,000 crore ஆண்டுக்கு ஒதுக்குவது என்பது எந்த வகையிலும் நஷ்டமும் கிடையாது, அது லாபத்தை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. லாபம் என்னன்னா சமூக லாபம், சமூகத்துக்கு கிடைக்கிற ஒட்டுமொத்த லாபம். இப்ப நீங்க பெண்களுக்கு இலவசமாக நாம வந்து பேருந்து கொடுக்கறதுனால மிகப்பெரிய பலன் தமிழ்நாடு கிடைச்சிருக்கு. நம்முடைய ஒட்டுமொத்த ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியே அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வீட்டில் முடங்கி கிடந்த பெண்கள் உழைப்பாளர்களாய் உழைத்து அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி வரக்கூடிய வியாபாரம், அதை ஒட்டி வரக்கூடிய வரிகளில் அரசுக்கு கிடைக்கிற பங்கு, இப்படி இது இப்படி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இந்த இதெல்லாம் அரசு பார்க்கணுமே தவிர இதை விட்டுட்டு தனியாருக்கு கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும் நீங்க நினைச்சீங்கன்னா 10 பேருக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க அவ்வளவுதானே தவிர மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது.